हाय स्टूडेंट्स, गुड मॉर्निंग टू ऑल। नम्ब लास्ट क्लास लेसन वन अंड लेसन टू बुक पैक क्वेश्चन रिविशन पड़िया इतव नम्ब लेसन थ्री क्वेश्चन रिविशन पड़िया टर्म फेसन वन लेसन टू लेसन थ्री कंप्लीट पड़िया फे वो हाफ इयरली एक्साम वो बुक पैक क्वेश्चन वो ओके पाकल थर्ड लेसन पातम म्युनिसिपालिटी अंड कॉर्पोरेशन म्युनिसिपालिटी अंड कॉर्पोरेशन नगराज्य पतियों मानगराज्य पतियों नम्बर पातम म्युनिसिपालिटी नम्ब एंगी प्रिची वचर तमिलनाटे उल्लाची प्रिची वचर पातम म्युनिसिपल नगराज्य पतियों मानगराज्य पत मटम लेसन नम्ब पातम फंक्शन पातम एपी इनकम पी पातम ओके नम्ब बुक पैक क्वेश्चन पाती फिल इन द ब्लैंक्स एंड आंसर द फॉलोइंग पाकलामा पारेंग लेसन थ्री रिविशन पड़ पोरोम म्युनिसिपालिटी अंड कॉर्पोरेशन कंप्लीट द फॉलोइंग सेंटेंस लोकल सेल्फ गवर्नमेंट्स हैव बीन सेट अप टू रीच पीपल அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எதுக்காக செட்டப் பண்ணாங்க அது எப்படி எதனால ஏற்படுத்தினாங்கன்னா பீப்புளை போய் எல்லா நல்ல விஷயங்களும் பீப்புளை போய் அவங்கள சென்ற அடையணும் அதாவது என்னென்ன திட்டங்கள்லாம் போடுவாங்க இல்லையா நம்ம கவர்மெண்ட்ல பீப்புளுக்கு வழங்க வேண்டிய திட்டங்கள்லாம் போடுவாங்க இப்ப மக்களுக்கு என்னென்ன வழங்கணும் இது எது செய்யணும் அதாவது ரோட் வசதி தண்ணீர் வசதி இதெல்லாம் செய்யணும்னு சொல்வாங்க இல்லையா அதெல்லாம் போயிட்டு மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி செல்ஃப் கவர்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்காங்க மொத்தமா வச்சிருந்தா மக்கள் எல்லாரையும் வந்து இப்போ நம்ம போய் சீஃப் மினிஸ்டரை பார்க்க முடியுமா போய் நேரா பார்க்க முடியாது இல்லையா அப்ப நம்ம வார்டுல இருக்க வார்டு மெம்பரை போய் பார்க்கலாம் பார்த்து நமக்கு தேவையானதை நம்ம சொல்லலாம் அவரு போய் கவுன்சிலரை பார்த்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க ஓகேங்களா அதனால தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ன்றதை பிரித்தாங்க அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தா நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி இது மாதிரிலாம் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா அதுதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நீட்ஸ் ஆஃப் ஸ்மாலர் வில்லேஜஸ் ஆர் லுக்குட் ஆஃப்டர் பை கிராம் பஞ்சாயத் அதாவது இப்போ வந்து நம்ம நகராட்சி கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருந்ததுன்னா நகராட்சி நம்ம போய் பார்க்குறோம் அதை விட பெருசு ஏரியா பெரிய ஏரியா இருந்தால் மாநகராட்சி போய் பார்க்குறோம் சின்ன சின்ன வில்லேஜில் இருக்க மக்கள் வந்து யாரை எந்த போய் நடுவாங்கன்னா கிராம பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு உள்ளாட்சி இருக்குது அதை போயிட்டு கேட்டு அங்கே போயிட்டு அவங்க வாங்கிப்பாங்க தேவையானது அடுத்தது ஏ முனிசிபாலிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் முனிசிபல் கமிட்டி முனிசிபாலிட்டி நகராட்சி என்னன்னு சொல்கிறாங்க முனிசிபல் கமிட்டி முனிசிபல் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் எ முனிசிபல் கார்பரேஷன் டிபெண்ட்ஸ் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி அதாவது மாநகராட்சியோடைய அதில் இருக்க மெம்பர்ஸோடைய நம்பர் எத்தனை நம்பர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது அந்த பாப்புலேஷனை பொறுத்து தான் இருக்குது கொஞ்சமாக இருந்தாங்க கொஞ்சம் பாப்புலேஷனாக இருந்தால் அந்த மெம்பர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க அதிகமான பாப்புலேஷனாக இருந்ததுன்னா அங்கே அந்த மெம்பர் வந்து அதிகமாக கார்பரேஷனோட மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க அடுத்தது தான் முனிசிபல் கமிஷனர் இஸ் த லிங்க் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் அடுத்தது முனிசிபல் கமிஷனர் அவர் நகராட்சி ஆணையர் இருக்கார் அவர் தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் முனிசிபல் கார்பரேஷன் அதாவது நம்ம மாநகராட்சிக்கும் இடையேயான தொடர்பு லிங்க் ஏற்படுத்தணும் அதாவது நம்ம என்னென்னலாம் மாநகராட்சியில் செயற்படுத்துகிறோமோ அதை கவர்மெண்ட்டுக்கு அறிவிப்பார் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு எதுன்னு தேவையோ அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு வாங்கி தருவார் முனிசிபல் கமிஷனர் முனிசிபல் கமிஷனர் நகராட்சி ஆணையர் அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம ஃபைவ் ஃபில்லப்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஆஃப் சிட்டிசன் டு ஓட் இன் த முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் அதாவது முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு நமக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க 18 இயர்ஸ் ஆர் அபோவ் 18 இயர்ஸ் தான் லிமிட்டான ஏஜ் அதை விட 18 இயர்ஸை விட அதிகமாக இருந்தாலும் ஓட்டு போடலாம் 18 விட கம்மியாக இருந்தால் நம்மளால் ஓட்டு போட முடியாது 18 இயர்ஸ் ஆர் அபோவ் இஸ் த ஏஜ் ஃபார் சிட்டிசன் டு ஓட் இன் த முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஹூ ஆர் த முனிசிபல் கவுன்சிலர் அதாவது யாரெல்லாம்
the municipal councilor nu namba solrom the elected members of the municipalities are called the municipal councilor adhaadu nagarachi councilor yaar yaar solrama makkalala vote panna pottu select panna porranga illaya avanga da municipal councilor nu solrom adutha vandu list the member of the municipal corporation list the member of the municipal corporation maanagarachil iruka members yaar yaar la irukanga nu pathina the mayor who is elected by the member of the municipal corporation mayor endra oru urippinar avaru yaar nu pathi maanagarachil mayor endra da head avaru eppadi select pandranga nu pathina municipal corporation maanagarachil iruka members ella therindedukra adula oruthangala therindedukravanga da mayor adutha deputy mayor மேயருக்கு துணை மேயர்னு சொல்வாங்க துணை மேயர் இவர் மேயர் இல்லாதப்ப துணை மேயர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு ஹெட்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த மேயர் மேயர் இல்லாத போது ஆப்சன்ஸ் ஆஃப் த மேயர்னா மேயர் இல்லாத போது இந்த டிபுட்டி மேயர் தான் ஹெட்டாக இருப்பார் அடுத்தது எலெக்டர் கவுன்சிலர் எல்லா ஏரியாவிலையும் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த கவுன்சிலரும் அதில் ஒரு மெம்பராக இருப்பாங்க மெம்பர் ஆஃப் த லோக்சபா அண்டு ராஜ்யசபா அதாவது நம்ம பார்லிமெண்ட்டில் லோக்சபா அண்டு ராஜ்யசபா டூ சபா இருக்குது அந்த மெம்பரும் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க பீப்புள் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஸ்பெஷல் நாலேஜ் அபவுட் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வித்தின் த ஏரியா அந்த ஏரியாவில் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சியோடைய நிர்வாகத்தை பார்க்குற அதை பற்றின நாலேஜ் இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அந்த பீப்புள் வந்து இதில் ஒரு மெம்பராக இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ய முன்சிபல் கார்பரேஷன் முன்சிபல் கார்பரேஷனுடைய மாநகராட்சியுடைய அதனோட வேலை தான் என்ன ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் கேர்பேஜஸ் அதாவது குப்பைகள்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நகராட்சியை மாநகராட்சியை சுத்தமாக வச்சுப்பாங்க எங்கள் குப்பை வண்டிலாம் போயிட்டு எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி அதில் தேவையான குப்பையை எடுத்துகிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க சிலது இல்லைன்னா சிலதை எரிச்சிடுவாங்க இல்லைனா தேவையான குப்பைகளை எடுத்து மறுசுழற்சி பண்ணுவாங்க அடுத்தது பில்டிங் ஹாஸ்பிட்டல் கட்டுறதும் மாநகராட்சியுடைய வேலை தான் இப்போ இந்த இடத்து மாநகராட்சிக்கு நமக்கு ஹாஸ்பிட்டல் தேவைன்னா மாநகராட்சி தான் முனிசிபல் கார்பரேஷன் தான் கட்டி தருவாங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் பப்ளிக் கன்வீனியன்ஸ் நமக்கு நம் பப்ளிக்கோடைய பொதுமக்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவைகளை நிவர்த்தி செய்வாங்க அடுத்தது ரிஜிஸ்டரிங் பேர்த் அண்ட் டெத்னால் பிறப்பு மற்றும் இறப்பு வந்து பதிவு செய்கிறது அவங்களுடைய கடமை நம்ம பேர்த் சர்டிஃபிகேட் கேட்க போனீங்கன்னா நம்ம பேர்த்தை அவங்க பதிவு பண்ணிட்டு தான் தருவாங்க அடுத்தது டெத் சர்டிஃபிகேட் எல்லாருமே வாங்கி வச்சுக்கணும் டெத் யாராவது இறந்துட்டாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டும் அவங்கக்கிட்ட நம்ம போய் பதிவு பண்ணிவிட்டு வாங்கிக்கணும் அடுத்தது மெயின்டெய்னிங் ரோட்ஸ் அண்டு பிரிட்ஜஸ் அதாவது ரோட்ஸ் அண்டு பிரிட்ஜஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது அவங்களோட வேலை பில்டிங் அண்ட் மெயின்டெய்னிங் ஸ்கூல்ஸ் லைப்ரரிஸ் மியூசியம் அண்டு ஜூஸ் அதாவது இந்த மாநகராட்சியில் தேவையான ஸ்கூல் தேவைன்னா ஸ்கூல் கட்டி தருவாங்க லைப்ரரிஸ் தேவைன்னா லைப்ரரிஸ் கட்டி தருவாங்க மியூசியம்னா அருங்காட்சியகம் கட்டி தருவாங்க அண்டு ஜூனா அந்த உயிரியல் பூங்காலாம் கட்டி தருவாங்க அடுத்தது வந்து ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வேர் டஸ் ய முனிசிபல் கார்பரேஷன் கெட் ஃபண்ட் டு பெர்ஃபார்ம் இட்ஸ் டியூட்டிஸ் அதாவது முனிசிபல் கார்பரேஷன் வந்து அதுக்கு தேவையான பணம் வந்து எங்கேருந்து கிடைக்குது அவங்க வந்து இந்த ஃபண்டு இதெல்லாம் டியூட்டிஸ் அவங்களோட டியூட்டிஸை பார்க்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேக்ஸ் இப்போ வாட்டர் டேக்ஸ்னால் வாட்டர் டேக்ஸ் ஹவுஸ் டேக்ஸ் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் டோல் டேக்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வெஹிக்கிள் டேக்ஸ் ஃபீஸ் ஆன் இஷ்யூவிங் பேர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸட்ரா ஏதாவது மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு வேணும் இல்லையா அதுக்கு என்னென்ன எப்படி பணம் வேணும் அப்படின்னு பணம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கான வரி அவங்க வந்து தண்ணி சப்ளை பண்ணுறாங்களே மாநகராட்சின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க தான் வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க அதுக்கான டேக்ஸ் போடுவாங்க குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி டேக்ஸ் போடுவாங்க அடுத்து ஹவுஸ் டேக்ஸ் வீட்டுக்கான வீட்டு வரின்னு சொல்லுவாங்க அடுத்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் சில தொழில்கள் செய்கிறவங்க டேக்ஸ் கட்டணும் அடுத்து வந்து டோல் டேக்ஸ் டோல்கேட்டில்
டோல்கேட் இருக்கு இல்லையா, நம்ம போட வரையில் அந்த ரோடு டேக்ஸ் அதுக்கானதை பே பண்ணணும். அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது பொருட்கள்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, மளிகை பொருட்கள்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுலேயும் போட்டிருக்கும், ஜிஎஸ்டி போட்டிருக்கும் பாருங்கள், அதுதான் அதுக்கான டேக்ஸ். அடுத்து வெஹிக்கல் டேக்ஸு, இப்போ புது வண்டி வாங்கணும்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்து ஃபீஸ் ஆன் இஷ்யூவிங் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் எக்ஸட்ரா, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட்டு ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு தான் மக்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ டோட்டலி 5 ஃபில் இன் த பிளாங்க், 5 க்வெஸ்சன் ஆன்சர் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ரைட் பண்ணிட்டு வரணும், ஹோம்ஒர்க் இது தான். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.